நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நான்காவது வகுப்பிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இதுவரைக்கும் நாம் பார்த்ததான இந்த தலைப்பின் கீழே, அதாவது கடந்த வகுப்பிலே கர்த்தருடைய பந்தியை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். கர்த்தருடைய பந்தி, அதனுடைய சில தலைப்புகளின் கீழே நாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். அதனுடைய ஒரு சாராம்சமாக நான் மறுபடியுமாய் இப்பொழுது உங்கள் முன்னதாய் வைக்கிறேன். கடந்த மூன்றாம் வகுப்பிலே நாம் பார்த்தது முதலாவது கேள்வியாக, அறியாத ஒருவருக்கு கர்த்தருடைய பந்தியை கொடுக்கலாமா என்று சொல்லி அந்த தலைப்பின் கீழே நாம் பார்த்தோம். எடுக்கிறவர்கள் நிதானித்து எடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கொடுப்பவருடைய கணக்கு, அவர் ஒருவேளை வெளியரங்கமாக கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு கீழ்ப்படியாதவர் என்று அறிகிற பட்சத்திலே நிச்சயமாக கொடுக்கிறவர் அதை தடுக்க முடியும். ஆனால் அறியாமல் இருக்கிற ஒருவர் புதியதாக கலந்து கொண்டு இருக்கும் பொழுது அதை கொடுப்பதனாலே அதனுடைய தீமை யாருடைய கணக்கில் வருகிறது என்று சொல்லி கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். இரண்டாவது கேள்வியாக, பந்தியில் கலந்து கொள்வதற்கு ஞானஸ்நானம் அவசியமா, எடுக்க வேண்டுமா? கலந்து கொள்வதற்கு முன்பதாக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா என்று சொல்லி ஒரு கேள்வி எழுந்தது. அதையும் நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். அடுத்தபடியாக மூன்றாவது கேள்வியாக நமக்கு கேட்கப்பட்டது, பந்தியிலே கலந்து கொள்ளும்போது பாடல் பாடலாமா என்று சொல்லி அந்த ஒரு கேள்வியை குறித்தும் நாம் தியானித்தோம். கர்த்தருடைய பந்தியிலே நாம் எந்த சிந்தையிலே இருக்கப் போகிறோம், எதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம், எதை குறித்து நாம் நினைவிலே கொண்டு கர்த்தருடைய பந்தியிலே நாம் கலந்து கொள்கிறோம் என்கிற வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து பாடல் பாடுகிறதை குறித்து வசனம் என்ன சொன்னது என்பதை கடந்த வாரத்தில் வகுப்பிலே நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் கூட ஒரு சில தலைப்புகளின் கீழே கர்த்தருடைய பந்தியை தொட்டு கேட்கப்பட்டதான ஒரு மூன்று கேள்விகளை இந்த நாளிலே இன்னும் ஆழமாக வேதத்தின்படியாக நாம் கவனிக்க இருக்கிறோம். முதலாவது நேரத்தில் இதை குறித்ததான கேட்கப்பட்ட கேள்வி, கடையில் விற்கப்படுகிறதான வேஃபர்ஸ் பயன்படுத்த முடியுமா என்று சொல்லி ஒருவர் கேட்டிருந்தார்கள். வழக்கமாக நாம் பார்ப்போம், சில இடங்களில் ஒரு தகடை போல ஒரு சிறிய வெள்ளை ஒரு தாள் பேப்பரை போல வைத்து கடையில் விற்று கொண்டிருப்பார்கள். அதை எடுத்து பயன்படுத்துகிற அதிகமான ஜனங்களை நாம் பார்க்க முடியும். ஆக இப்படிப்பட்ட ஒரு வேஃபர்ஸை கர்த்தருடைய பந்தியிலே பயன்படுத்தலாமா என்று சொல்லி நாம் அதை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய பந்தியானது ஒரு நாளும் ஒரு அவசரத்தின் கீழே ஏற்படுத்தப்படவில்லை. நாம் முதலாவது அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ அவசர அவசரமாக கர்த்தருடைய பந்தியானது தயாரிக்கப்படவில்லை, ஏற்படுத்தப்படவில்லை. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வரப்போகிறது. மறுநாள் காலை ஞாயிறு என்று சொன்னால் அதற்கு முந்தைய இரவிலேயே நாம் நேரத்தை கணக்கிட்டு முன்னதாகவே நாம் உறங்க செல்கிறோம், முன்னதாகவே நம்மை தயார்படுத்தி கொள்கிறோம். காலை 8 மணிக்கு தொழுகை என்று சொன்னால் விடிய விடிய உட்கார்ந்து நாம் அரட்டை அடித்து கொண்டு காலையில் எழுந்திருக்க முடியாமல், ஐயோ நான் ஆராதனைக்கு போக முடியவில்லை என்று சொல்லி சாக்குப்போக்கு சொல்லாதபடிக்கு முதலாவதாக நாம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமைப்படுத்தும்படியாய் நம்மை தயார்படுத்தி கொண்டு அதற்கு ஒழுங்குகளை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ கர்த்தருடைய பந்தியானதும் அதற்கு முன்பதாகவே தயார் செய்யப்படுகிறது. திடீரென்று அந்த இடத்துல போய் நின்ன மாத்திரத்திலேயே ரெடிமேடாக வேக வேகமாக போய் ஒரு கடையில் விற்கக்கூடிய ஒன்றை வாங்கி வர முடியுமா? ஒரு வேஃபர்ஸ் ரெடியாக அவர்கள் தயாராக வைத்திருக்கிறார்கள், அதை நாம் பயன்படுத்தலாமா என்று சொல்லி வேதாமம் என்ன சொல்கிறது? கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், 1 கொரிந்தியர் 11:24 எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 14:24 1 கொரிந்தியன் 11:24 புதிய ஏற்பாட்டில் 238 பக்கம்
ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். இப்போது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரணம், வசனம் என்ன சொல்கிறது? ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரம். ஏதோ ஒரு தட்டிலிருந்து ஒன்று எடுத்து அப்படியே கையில் கொடுத்து அதை எடுத்து நம்ம வாயில் போட்டுக்கிறது அல்ல. அதனுடைய நோக்கம் இருக்கிறது, அது பிட்கப்பட வேண்டியது அவசியம் இருக்கிறது. அதனுடைய ஏன் அதனுடைய அவசியம் என்கிற வசனத்தை நாம் காண முடியும். 10வது அதிகாரத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 10:3-4 எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. இது 10வது அதிகாரம் 3-4 பார்த்தோம். அதே அதிகாரம் 16:17-17 பார்க்கிறோம். 16வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா. நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா. 17வது வசனம், அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாக இருக்கிறோம். வேதம் தெளிவான வசனங்களை நமக்கு வைத்திருக்கிறது. கடையில் விற்கப்படுகிற ஒரு வேஃபரை வாங்கி நான் அதை பிட்க முடியுமா, அதை முழுவதுமாக ஒருவருக்கு கொடுக்கிறார்கள், முழுவதுமாக அதை வாங்கி பருகிறார்கள். ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? பிட்கப்பட்டு நாம் எடுக்க வேண்டும். பிட்கப்படுவது எதற்காக, எதை குறிக்கிறது? நாம் எல்லாரும் ஒரே அப்பம். இப்போ ஒரு தொழுகையில் ஒரு ஆராதனையில் ஒரு 20 பேர் இருக்கிறோம் அல்லது 100 பேர் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு அப்பத்திலிருந்து பிட்கப்பட்ட ஒரு காரியமாய் வெளிப்படுத்துகிறது. ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறோம், அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். உலகம் முழுவதும் நாம் இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக இணைஞ்சு நிற்கிறோம். அவரவர்கள் எந்த இடத்துல கூடுகிறார்களோ அவர்கள் பிட்கப்படுகிற அந்த அப்பமானது ஒரு அப்பத்திலிருந்து பிட்டு சாப்பிடப்பட வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கிறது என்பதை வசனம் வலியுறுத்துகிறது. ஆகவே நாம் இந்த வேஃபரை எடுத்து பயன்படுத்த முடியுமா என்று சொன்னால் அது அர்த்தம் இல்லாமல் போய்விடுகிறது. வசனத்திற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடுகிறது. அதை உபயோகப்படுத்துவது நமக்கு வேதத்தின்படி சரியில்லை என்பதை நாம் அறிய முடியும். இரண்டாவதாக வேறொரு கேள்வியும் அங்கு கேட்கப்பட்டது. சரி, வேஃபர் நாம் உபயோகப்படுத்த முடியாது, கடையில் விற்கிற பிரெட்டை பயன்படுத்தலாமா? ஏன்னா இப்போ எல்லாம் காலையில் ஃப்ரெஷ்ஷாக வருது, ஃப்ரெஷ்ஷான பிரெட்டு வருது. காலையிலேயே அவங்க போடுறக்கூடிய பேக்கரியிலேருந்து நேரடியாக நாங்கள் வாங்கி அதை பயன்படுத்துகிறோம் என்று சொல்லி நேரடியாக பிரெட்டை வரக்கூடிய அந்த கடை பிரெட்டுகளை உபயோகப்படுத்தலாமா என்கிற ஒரு கேள்வி அங்கு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த கர்த்தருடைய பந்தியானது எப்படி நடைமுறைக்கு வந்தது, எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது என்பதை நாம் முதலாவது அறிய வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26:17 திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 26:17 புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 41, மத்தேயு 26:17, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்கிறேன். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அவசர அவசரமாக கர்த்தருடைய பந்தி ரெடி பண்ணுறதல்ல, இது ப்ரிப்பேர் பண்ணப்படுது. முதலாவது அது ப்ரிப்பேர் பண்ணப்படுகிறது. அப்போது நாம் அதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறோம், அதை தயார்படுத்துகிறோம். அவசர அவசரமாக ஓடி போய் கடையில் இருக்கிறத வாங்கிட்டு வர்றதுக்கு இங்கே இடம் இல்லை. இப்போ கேட்குறாங்க, பஸ்கா புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டார்கள். இது 17வது வசனம். இப்போ 20வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, சாயங்காலமான போது பன்னிருவரோடும் கூட அவர் பந்தியிருந்தார் என்று சொல்லி நாம் அங்கு பார்க்கிறோம். சாயங்காலமான பொழுது பன்னிருவரோடும் கூட அவர் பந்தியிருந்தார். 26வது வசனம், அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அப்போ இது பஸ்காவின் நாளிலே இது துவங்கப்பட்ட, பயன்படுத்தப்பட்ட, இனிஷியேட்டட், ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன் இதை நான் கொண்டு வருகிறேன்?
இதற்கு பின்னதாக சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம். யாத்ராகமம் 12வது அதிகாரத்துக்கு நாம் வருவோம். பஸ்காவானது எப்படியாக அது பகிர்ந்து கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அதிலே ஒரு சிறிய பாடம் அங்கு இருக்கிறது. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 8வது வசனம். பழைய ஏற்பாட்டிலே 83வது பக்கம், பழைய ஏற்பாட்டிலே 83, யாத்ராகமம் 12வது அதிகாரம் 8வது வசனம். அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள். எப்படிப்பட்ட அப்பமாம்? புளிப்பு இல்லாத அப்பத்தை அவர்கள் பஸ்காவில் உபயோகப்படுத்தினார்கள் என்கிற ஒரு குழு நாம் இந்த இடத்துல கவனிக்கிறோம். புளிப்பில்லாத ஒரு அப்பத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். சரி, அதே அதிகாரம் 15வது வசனத்துக்கு வாங்க. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். அப்போ இந்த இடத்துலையும் நாம் பார்க்கிறது என்ன? புளிப்பு இல்லாத அப்பத்தை பஸ்காவில் என்று அவர்கள் பயன்படுத்தினது இந்த இடத்துலையும் நாம் கவனிக்க முடியும். இப்போ இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய பந்தியை இனிஷியேட் பண்ண பொழுது அவர் எப்படிப்பட்ட ஒரு அப்பத்தை பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், புளிப்பு இல்லாத அப்பத்தை அவர் பயன்படுத்தினார் என்பது நியாயப்பிரமாணத்தின்படி நாம் வேதாமத்தை கவனிக்கிறோம். இன்னொரு வசனத்துக்கு கூட வாங்க. லேவி ராகமம் லெவெட்டிகஸ் சாப்டர் 2, லேவி ராகமம் 2வது அதிகாரம் 11வது வசனத்துக்கு நாம் வரும்பொழுது, வேதாமத்தில் 126வது பக்கம், 126வது பக்கம் லேவி ராகமம் 2வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக. புளித்த மாவுள்ளது ஒன்றையும் தேன் உள்ளது ஒன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம். என்ன ஒரு அழகாக அவர் கொடுக்குற ஒரு காரியம்! புளிப்பானது ஒன்றையும் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை அந்த நாளிலே பஸ்கா பண்டிகை என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கர்த்தருடைய பந்தியை நிறுவின இனிஷியேட்டட் டே அவர் உபயோகப்படுத்தினது புளிப்பில்லாத ஒரு அப்பம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ இது புதிய ஏற்பாட்டிலே சத்தியத்தின்படி வரும்பொழுது புளிப்பை குறித்து சொல்லியிருக்கிறதா என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துக்கு வாங்க. புதிய ஏற்பாட்டிலே 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 242வது பக்கம், பேஜ் நம்பர் 242, 7-8 வசனங்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் தரிசனமானார். அதாவது புளிப்பு என்பது பாவத்தை குறிக்கிற ஒரு வசனமாக நாம் அதை கவனிக்க முடியும். நான் அந்த வசனத்தை மாறி எழுதியிருக்கிறேன். புளிப்பு பாவத்தை குறிக்கிறதா இருக்கிறது. மன்னிக்கணும், 5வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7-8 வசனங்கள். ஆகையால் 230வது பக்கம், ஆகையால் நீங்கள் புளிப்பு இல்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். எவ்வளவு ஒரு கிளாரிட்டியை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் பாருங்கள். 7வது வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். நீங்கள் புளிப்பு இல்லாதவர்களாக இருக்கிறபடியே
புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம், புளிப்பு இல்லாதவராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். நாம் பஸ்கா பண்டிகையிலே பயன்படுத்தப்பட்ட அல்லது இனிஷியேட் செய்யப்பட்ட கர்த்தருடைய பந்தியானது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை பிட்டு கொடுக்கிறேன் என்று ஒப்பனையாக சொல்லுகிற அந்த காரியத்தில் நாம் அவருடைய மரணத்தின் நினைவாக நாம் பங்கு கொள்ளுகிற அந்த அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தை ஒப்பாக கொடுக்கப்படுகிறது. அதிலே புளிப்பு இருப்பதற்கு இடம் இல்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். புளிப்பு என்பது பாவத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இப்போ இந்த அப்பமானது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை குறிப்பதனாலே அந்த சரீரம் பாவமான சரீரமா? நிச்சயமாய் கிடையாது. நாம் புளிப்பு உள்ள அப்பத்தை பயன்படுத்துவது தவறாக கொடுக்கப்படுகிறதை கவனிக்க வேண்டும். நான் அறிந்திருக்கிற இடங்களிலே நேரடியாக நான் இதை சொல்லி காண்பித்த பின்பதாக கூட, இல்லை இதை பயன்படுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி வலியுறுத்துகிற அந்த ஜனங்கள் மத்தியில் இருக்கும் பொழுது எனக்கு வருகிற ஒரே ஒரு வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:26-27 நாம் கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 20:26-27 இப்படியாய் சொல்கிறது, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். இப்போ வசனத்தை சொன்னதுக்கு பின்பதாக கூட புளிப்பான காரியத்தை நாம் உபயோகப்படுத்தக்கூடாது. எவ்வளோ நேரம் ஆயிரப்போது? ஒரு 10 நிமிஷம் ஆயிரமா தயார்படுத்துவதற்கு? அந்த நேரமும் நமக்கு கிடைக்காமல் கடையிலே ஓடி போய் அதை வாங்கி கர்த்தருடைய பந்தியில் பயன்படுத்துறதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்துகிறதா இருந்தால் சொன்னதுக்கு அப்புறமும் அதை பயன்படுத்தும் பொழுது அது அவரவர்களுடைய கணக்காக இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? புளிப்பிற்கு அங்கு இடம் இல்லை என்பதை தெளிவாக நாம் பார்க்க முடியும். அடுத்தபடியாக அடுத்த ஒரு கேள்வி, இது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்கலான கேள்வி என்று நான் சொல்லுவேன். அதாவது அவர்கள் கேட்ட கேள்வி, கோதுமை மாவில் தான் கர்த்தருடைய பந்தியை செய்ய வேண்டுமா, அப்பத்தை செய்ய வேண்டுமா, கோதுமையில் தான் செய்யணுமா? அதில் ஏன்னா அதில் மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்கிற சில விஷயங்கள் உண்டு. நம்மை பொறுத்த வரைக்கும் இந்தியர்களுக்கு இன்னமும் அந்த அளவில் நமக்கு கோதுமை குறித்ததான எதிர்ப்புகள் இன்னும் அந்த ஆழமான ஒரு மருத்துவ பிரச்சனைகளை நாம் வரவில்லை. ஆனால் மேலை நாடுகளிலே கோதுமை மாவிலே சில பிரச்சனைகள் அவர்கள் சந்திக்கிறார்கள். இப்போ ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, கோதுமை மாவில் நிச்சயமாய் கர்த்தருடைய பந்தியின் அப்பத்தை செய்ய வேண்டுமோ என்று ஒரு கேள்வி எழும்பினது. அதற்கு நாம் எதை சொல்ல முடியும்? எது எப்படிப்பட்ட வசனத்தை நாம் காண்பிக்க முடியும்? மறுபடியும் அந்த பஸ்காவின் நாட்களிலே எதை பயன்படுத்தி அந்த அப்பத்தை செய்தார்கள் என்று நாம் ஆதாரத்திற்கு வேதாமத்தை தேடும் பொழுது யாத்ராமம் 29:2 ஒரு ஆதாரமாக நான் பார்க்கிறேன். 107 பக்கம் பழைய ஏற்பாட்டிலே 107 யாத்ராமம் 29:2, புளிப்பு இல்லா அப்பத்தையும் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும் கோதுமையின் மெல்லிய மாவினால் பண்ணி. அப்போ எதிலே செய்தார்களாம்? எதிலே செய்தார்கள்? கோதுமையிலே செய்தார்கள் என்று சொல்லி நாம் இந்த வசனத்தை ஆதாரமாக எடுக்க முடிகிறது. இன்னொரு வசனத்துக்கு வரலாம். எண்ணாகமம் 7:13 13வது வசனத்துக்கு நாம் வரலாம். பேஜ் நம்பர் 176 பழைய ஏற்பாடு, நம்பர்ஸ் 7:13. அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறை உள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுமுள்ள ஒரு வெள்ளித்தாளமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறைவுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வாங்க தகன பலியாகிய ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான, இப்படியாக அந்த வசனம் போய் கொண்டிருக்கு. என்னென்னா மெல்லிய மாவு என்று இந்த இடத்துல கொடுக்கப்படுகிறதை 19வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் எண்ணாகவும் 7:19 அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும்
பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையும் உள்ள ஒரு வெள்ளித்தோளமும் ஆகிய இரண்டும், அதாவது படைக்கப்பட்ட அந்த காணிக்கை எதனாலே செய்யப்பட்டதாம், மெல்லிய மாவு என்று சொல்லப்படுகிறது. 13 வசனத்திலையும் 19 வசனத்திலையும் மெல்லிய மாவு என்கிறதை நாம் காண முடியும். யாத்ராமும் 29:2 கோதுமை என்று சொல்லப்பட்டது, 8 அது மெல்லிய மாவு என்று சொல்லப்படுகிறது. அதாவது கோதுமையையே ரெஃபர் பண்ணுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது எந்த மாவினாலே அப்பமானது சுடப்பட வேண்டும் என்ற குறிப்பு புதிய ஏற்பாட்டிலே நாம் காண முடியாது. எந்த மாவினாலே சுடப்பட வேண்டும் என்கிறது. ஆனால் மாவு ஒரு பக்கம் இருக்கிற அதே வேளையிலே உப்பு அப்பத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஆதாரமாக லேவியராகமம் 2:13 எண்ணாகமம் 18:19 நாம் காண முடியும். யாத்திரா லேவியராகமத்துக்கு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். லேவியராகமம் 2:13 லேவியராகமம் 2:13 நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக, உன் தேவனாகிய தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பதெல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டின் வகையிலே சொல்லப்பட்டதுனாலே நாம் அந்த ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். என்னுடைய அனுமானத்தின்படி கோதுமையிலே செய்யப்படுவது உசிதம் என்று புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற 2 ஆதாரமாக உங்கள் முன்னதாய் நான் வைக்கிறேன். யோவான் 12:23-24 யோவான் 12:23-24 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படியான வேளை வந்தது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இயேசு கிறிஸ்து தன்னை எதற்கு ஒப்பிடுகிறார்? கோதுமை மணிக்கு ஒப்பிடுகிறார். நாம் அதை கவனிக்க வேண்டும். தன்னை கோதுமை மணிக்கு ஒப்பிடுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்தபடியாக மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 3:12 வரும்பொழுது, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். தமது கோதுமை, நம் எல்லாரும் அவர் கோதுமை என்று அவர் கணக்கிடுகிறார், ஒப்பிடுகிறார். நம் ஒவ்வொருவரையும் கோதுமை என்று ஒப்பிடுகிறது மாத்திரமல்ல, தன்னை அவர் கோதுமை என்று அவர் சொல்கிறதையும் நாம் பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டில் எந்த வகையிலையும் எந்த மாவினாலே அப்பம் சுடப்பட வேண்டும் என்று குறிப்பாய் சொல்லப்படாவிட்டாலும், என்னுடைய அனுமானத்தின்படி நான் இந்த வசனத்தை உங்கள் முன்னதாக நான் வைக்கிறேன். அடுத்த ஒரு கேள்வியோடு நம்முடைய இந்த வகுப்பு முடிகிறது. அடுத்த கேள்வி, கர்த்தருடைய பந்தியில் திராட்சை பழ ரசத்திற்கு பதிலாக பெப்சி அல்லது ஆரஞ்சு பழ ரசம் அல்லது தக்காளி பழ ரசங்கள் உபயோகப்படுத்தலாமா? ஒருவேளை நம்ம குழுவில் இருக்கிறவர்களுக்கு, இப்பொழுது வகுப்பில் இருக்கிறவர்களுக்கு இது ஒரு வேடிக்கையான ஒரு கேள்வியாக இருக்கலாம். ஆனால் மிக வருத்தத்துக்குரிய ஒரு காரியம் என்ன சொன்னால், நான் அறிந்து சில இடங்களிலே பெப்சியையும் ஆரஞ்சு பழ ரசத்தையும் கர்த்தருடைய பந்திக்கு உபயோகப்படுத்தின ஜனங்களை நான் அறிந்திருக்கிறேன். முக்கியமாய் நம்முடைய நாம் அறிந்த ஊழியர்களிலே ஒருவருடைய ஊழியத்திலே அவர் ஒரு நாள் இல்லாத பொழுது இன்னொருவரை கர்த்தருடைய பந்திக்கு என்று அழைத்த பொழுது அவர் ஒரு கொக்கோ கோலாவை கொண்டு வந்து கொடுத்ததும் ஆரஞ்சு பழ ஜூஸை கொண்டு வந்ததையும் அவர் கண்டு அவரை வெளியே விரட்டினார் என்கிற செய்தியும் நான் அறிந்திருக்கிறேன். சரி, வேதாமம் என்ன சொல்கிறது? நம்ம கிடைச்சதெல்லாம் உபயோகப்படுத்தலாமா? அதனால தான் ஆரம்பம் நம்முடைய வகுப்பில் நான் தொடங்கினது, கர்த்தருடைய பந்தி தயார்படுத்தப்பட வேண்டும். அதை நாம் அவசரமாக போகிற வயகத்தில் கடையில் வாங்கி கொண்டு போகிற ஒரு காரியம் அல்ல என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சரி, கர்த்தருடைய பந்தி திராட்சை பழத்திலையா அல்லது பெப்சிலேயோ ஆரஞ்சுலேயோ வாழைப்பழத்திலேயோ நாம் ஒரு ஜூஸ் எடுத்துக்கொண்டு அது கிடைச்சதெல்லாம் எடுத்து பயன்படுத்தலாமா? வேதாமம் என்ன சொல்கிறது? நம்முடைய அனுமானம் ஒரு பக்கம் போகட்டும், வேதாமம் என்ன சொல்கிறது? மத்தேயு 26 வாங்க,
மத்தேயு 26வது அதிகாரம் 27-28 வசனங்கள். 27-28 புதிய ஏற்பாட்டிலே 41வது பக்கம் மத்தேயு 26:27-28. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. 29வது வசனம் இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடே கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் எவ்வளவு தெளிவாக இருக்கு. வசனம் என்ன சொல்றது, இந்த திராட்சைப்பழ ரசத்தை புதியதாக உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தில், அதாவது நம்மோடு கூட ராஜ்யம் என்கிற சபையிலே எப்பொழுது கிறிஸ்து நாமத்தினாலே நாம் கூடுகிறோமோ அங்கு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்கிற வசனத்தின் ஆதாரத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இது முதல், அதாவது அந்த இனிஷியேஷனுக்கு பின்பதாக இனிமேல் இந்த திராட்சை பழரசத்தை உங்களோடு சபையிலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இனிமேல் பானம் பண்ணுவதில்லை என்று சொன்ன அந்த வசனம் நமக்கு மிக தெளிவாய் திராட்சை பழரசத்தை உபயோகப்படுத்தினது என்பதை, படுத்தினார்கள் என்பதை நாம் அறிய முடியும். இப்போ மார்க்கு 14:14 25வது வசனத்துக்கு வாங்க. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி பானம் பண்ணுவது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்கேயும் அங்கே அந்த காலத்தில் இப்போ திராட்சை மாத்திரம்தான் இருந்துச்சு இல்லையா, ஆரஞ்சு இருந்தது, அவர்களுக்கு அத்திப்பழம் இருந்தது. திராட்சைப்பழ ரசம் என்று சொல்லி குறிப்பாக சொல்லப்பட்ட பொழுது நாம் அந்த குறிப்பிலிருந்து மாறுவதற்கு நமக்கு அந்த இடத்துல எந்த அதிகாரமும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22வது அதிகாரம் 18வது வசனத்திலையும் மறுபடியுமாக அந்த வலியுறுத்துதலை நாம் கவனிக்க முடியும். தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ இதற்கு என்ன மாறு கருத்து இருக்க முடியும், ஒன்றுமே அங்கு இல்லை என்பதை நாம் அறிய முடியும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து தன்னை எதற்கு ஒப்பிடுகிறார், மூச்சுக்கு ஒவ்வொரு முறையும் ஓங்கி ஓங்கி பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் இதை கவனிக்கிறது இல்லையா என்பது ஆச்சரியம். யோவான் 15வது அதிகாரம் 1வது வசனம் நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சைக்காரர், திராட்சை தோட்டக்காரர். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை மெய்யான திராட்சை செடி என்று ஒப்பிடுகிறார். அப்போது நீங்களும் நானும் கொடிகள். கொடிகள்னால் என்னது, கிளைகள். வி ஆர் ஆல் பிரான்ச்சஸ். நம்மெல்லாம் கிளைகளாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கிளையாக நாம் வளரும் பொழுது, திராட்சை செடியிலிருந்து நாம் திராட்சை கொடிகளாக வளரும் பொழுது அவர் திராட்சை பழங்களை அவர் சொல்கிறார். அப்போது இந்த இடத்துல எந்த வகையிலையும் நமக்கு ஒரு பெப்சியோ ஆரஞ்சோ அத்திப்பழமோ அவசியம் இல்லாமல் திராட்சை பழம் என்பதை மிக தெளிவாக சொல்கிறதை நாம் அறிய வேண்டும். ஆரம்ப நமக்கு துவக்கத்திலே, வேதாகமத்தின் துவக்கத்திலே, ஆதி ஆகமத்திலே நாம் பார்க்கிறது போல இரண்டு பேர் தங்களுடைய பலிகளை தயார்படுத்தி கொண்டு வந்தார்கள். காயினும் கொண்டு வந்தார், ஆபேலும் கொண்டு வந்தார். ஆபேல் யோசித்து கவனித்து ஆராய்ந்து வசனத்தின்படி அதை கொண்டு வந்த பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காயினோ அவசர அவசரமாக தன் பங்குக்கு கிடைத்ததெல்லாம் கொண்டு வந்து அவர் செய்தார். கர்த்தருடைய பந்தியில் நாம் கவனமாக அதை தயார் செய்து நேரம் எடுத்து பொறுப்போடு வசனத்தின்படி நாம் செய்ய வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. மறுபடியுமாக நான் பின்பகுதியிலே புதியதாக வந்தவர்களுக்கு நான் ஒரு ரீகேப்சர் போல நான் கொடுத்து விடுகிறேன். கடையில் விற்கப்படும் வேஃபர்ஸை பயன்படுத்தலாமா என்றால் நிச்சயமாக பயன்படுத்துவதற்கு வேதாகமம் அனுமதிக்கவில்லை. காரணம், பிட்கப்பட்டு கொடுக்கப்பட வேண்டும் என்ற வசனம் நாம் ஆதாரமாக பார்த்தோம். இரண்டாவது கேள்வி, கடையில் விற்கப்படும் பிரெட்டை நாம் பயன்படுத்தலாமா என்று சொன்னால் அதிலே புளிப்பு இருக்கிறது, அந்த புளிப்பை பயன்படுத்துவதற்கு வேதாகமம் ஒப்புக் கொடுக்கவில்லை. காரணம், புளிப்பு பாவத்தை குறிக்கிறது மாத்திரமல்ல, அப்பமானது நமக்கு அந்த கிறிஸ்துவின் சரீரத்தை குறிக்கிறது. கிறிஸ்துவின் சரீரம் பாவம் இல்லாதது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதை தெரிந்ததுக்கு பின்பதாகவும், இல்லை பிரெட்டெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்துங்க,
நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது அவர் அவருடைய கணக்கில் போய் சேர்ந்து விடுகிறது. அடுத்தது கோதுமை மாவில் தான் கர்த்தருடைய பந்தய அப்பத்தை செய்ய வேண்டுமா என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே பஸ்காவிலே கோதுமையில் பயன்படுத்தினார்கள், அதை மெல்லிய மாவு என்றும் சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் எந்த மாவிலே சுடப்பட வேண்டும் என்ற குறிப்பு இல்லை என்ற போதிலும், கிறிஸ்து தன்னை கோதுமை என்று சொல்லி கோதுமை மணி என்று சொல்லி ஒப்பிடுகிறதுனாலே கோதுமையிலே சுடுவது உசிதமாக இருக்கும் என்பது என்னுடைய அனுமானம் என்று சொன்னேன். புதிய ஏற்பாட்டிலே கோதுமையிலே சுட வேண்டும் என்கிற ஒரு கட்டளை இல்லை என்று சொன்னாலும், கோதுமையிலே சுடுவது நம் ஒவ்வொருவருக்கும் வழக்கமாக இருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். கடைசியாக திராட்சை பழரசம் பயன்படுத்தப்பட வேண்டுமா அல்லது பெப்சியோ ஆரஞ்சு பழரசம் பயன்படுத்தலாமா என்றால், நிச்சயமாய் திராட்சை பழரசத்தை தாண்டி வேறு எந்த இடத்துக்கும் அங்கு வழி இல்லை என்பதை நாம் அறிகிறோம். தயவுசெய்து இந்த நாளிலே கலந்து கொண்ட அநேகர் ஒரு 20 பேர் தங்களுடைய இமெயில் ஐடிகளை நீங்கள் கொடுத்ததுனால நான் நம்முடைய கிளாஸில் ஆல்ரெடி ஆத்தரைஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நேரடியாக இணைவதற்கு அது பிரயோஜனமாக இருந்தது. இமெயில் ஐடியை கொடுக்க விரும்புகிறவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் பகிர்ந்து கொண்டால், உங்களையும் இந்த லிங்கில் நான் உபயோகப்படுத்தும் பொழுது உள்ளே வருவதற்கு நீங்கள் அனுமதி இல்லாமல் நேரடியாக வகுப்பில் கலந்து கொள்ளும் பொழுது நான் இடையிடையே ஒவ்வொருவரையும் அட்மிட்